இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய அன்புமிக்க எம் உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமான பெயர்களில் ஒன்று இஸ்முல்லாஹி அல் வதூத். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இரண்டு முறை இந்த பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். சூரா ஹூத் 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபி ஷுஐப் அலிஹி ஸலாம் சிறந்த பேச்சாளர், பேச்சாள் ஆற்றல் மிக்க நபி என்று அழைக்கப்படக்கூடிய ஷுஐப் அலிஹி ஸலாம் தன்னுடைய சமூகத்திற்கு வெற்றியின் பாதைக்கு வழியை ஏற்படுத்துகிறார்கள். அப்போது சொன்னார்கள், வஸ்தகுஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், சும்ம தூபு இலைஹி, அதன் பிறகு அவனை நோக்கி நீங்கள் திரும்பி விடுங்கள். ஏன், இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், என் இறைவன் ரஹீம். ரஹீம் என்றால் என்னவென்று எமக்கு தெரியும், வதூத், என் இறைவன் ரஹீமுன் வதூத். சூரத்துல் புரூஜ் அல்லாஹ் 13வது 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் وهو الغفور ودود. அவன் யார்? அவன்தான் படைப்புகளை முதலாவதாக படைக்கிறான், மீண்டும் அந்த படைப்பிற்கு அவன்தான் உயிர் கொடுத்து எழுப்புவான். அவன் யார்? وهو الغفور ودود, படைப்புகளை படைத்த மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த இறைவன் அல் கஃபூர். நாம் படித்ததுதான் அல் வதூத். அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களில்தான் அவனுடைய பெயராக பண்பாக அல்லாஹ் அல் வதூத் என்ற அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் வதூத் என்றால் வத்த என்ற அரபி மொழியுடைய வார்த்தையிலிருந்து உருவானது. அன்பு பாசம், அன்புள்ளவன் பாசமுள்ளவன் என்ற அர்த்தம். அரபி மொழியில் அன்பிற்கு பாசத்திற்கு நாம் அறிந்த வார்த்தைகளில் ஒன்று ஹுப், உஹிப்புக். ஹுப் என்பதும் நேசம்தான், அல் உத் என்பதும் நேசம்தான், அல் மவத்த. ஆனால் இந்த இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை என்ன? அல்லாஹ் ஏன் தன்னை அல் வதூதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான்? அல் ஹுப்பிற்கும் அல் உத்திற்கும் உள்ள வேறுபாடு, அல் ஹுப் உள்ளத்தை மட்டும் சார்ந்தது, அந்த நேசம் உள்ளத்தோடு மட்டும் இணைந்திருக்கும். அல் உத் உள்ளத்தாலும் செயலாலும் அது வெளிப்படும். அந்த நேசம் உள்ளத்தில் இருக்கும், அது செயலாக வெளிப்படும். அதைத்தான் அரபி மொழியில் அல் உத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அதனால் தான் தன்னை அல் வதூத் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹுவை அல் வதூத் என்று அழைக்கும் போது அல்லாஹ் அல் வதூத், அல்லாஹ் நேசிப்பவன் யாரை? ரசூல்மார்களை, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களை, அவர்களை பின்தொடர்ந்து அவர்களின் நேசர்களை, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் உள்ளவர்களை, அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடியவன் அல் வதூத். இன்னும் அல் வதூத் அந்த நேசத்தை படைப்புகளுக்குள்ளும் அல்லாஹ் ஆக்கி அந்த படைப்புகளும் அல்லாஹுவை நேசிக்கும்படி ஆக்குவான். அல் வதூத் அவனும் படைப்புகளை நேசிப்பான், படைப்புகளும் அவனை நேசிக்கும். இஸ்முல்லாஹி அல் வதூத், அல்லாஹுடைய இந்த அன்பின் வெளிப்பாடு. அல்லாஹ் அவனுடைய இந்த பெயரோடு இணைத்து சொல்கின்ற பண்பில் புதைந்திருக்கிறது. அல்லாஹுடைய அன்பை நாம் உணர்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் இறைவன் ரஹீம் அவன். அல்லாஹுடைய அன்பை புரிய வேண்டுமென்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை புரிந்தால் முடியும். அல்லாஹுடைய சில பண்புகளை, பெயர்களை, சில பண்பை புரிந்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அதன் வெளிப்பாடு அர் ரஹீம் அவன்.
நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூரர் ரஹீம். அல்லாஹு அக்பர். என் அடியார்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நான் பாவங்களை மன்னிப்பவன், நான் ரஹீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், படைப்புகளை படைத்த போது அல்லாஹ் அரிஷில் எழுதி கொண்டான், என் ரஹ்மத் என் கோபத்தை முந்திவிட்டதென்று அல்லாஹ் எழுதி கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை நூறாக படைத்தான். அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான், மீதி 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அந்த ஒன்றை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் ரஹ்மத்தை, இரக்கத்தை, அன்பை பகிர்ந்து கொள்கிறது. ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை ஈண்டதற்கு பிறகு தன்னுடைய காலை உயர்த்தி வைத்திருக்கிறது, அந்த குட்டிக்கு நோவினை தந்துவிடக் கூடாது என்று. அதுவும் அல்லாஹுடைய அந்த அருளில் ஒன்றிலிருந்துதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய ரஹ்மத், இன்ன ரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நம்மால் இப்போது உயிரோடு வாழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் அல் வதூத், அவன் ரஹ்மத்தை கொண்டு அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் இன்னொரு முறை இணைத்து சொல்கிறான் அவனுடைய பெயரில், வஹுவல் கஃபூருல் வதூத். என் அன்பை நீங்கள் புரிய வேண்டுமென்றால் அல் கஃபூரை அறிந்து கொள்ளுங்கள். அல் கஃபூர் நாம் பார்த்ததுதான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். நபியின் அடியார்களுக்கு சொல்லுங்கள், அன்னி அனல் கஃபூர், நான் பாவங்களை மறைப்பவன், பாவங்களை மன்னிப்பவன். அவன் யார்? அவன் பாவங்களை மன்னிப்பவன், பாவங்களை நீக்குபவன், பாவங்களை மறைப்பவன். அடியார்கள் எப்போதெல்லாம் அவனை பாவ மன்னிப்பிற்காக அழைத்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், மறைப்பான், நீக்குவான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத். قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதே. உலகம் முழுக்க பாவங்களை நீ செய்திருந்தாலும், அல்லாஹு அக்பர், அல்லாஹுடத்திலே யா அல்லாஹ் அஸ்தஃகிருல்லாஹ், மனம் திருந்தி மன்னிப்பை கேட்கிறேன், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையை நீ இழக்காத காரணத்தால் உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு அல் வதூத், அந்த பாவங்களை நன்மையாகவும் மாற்றி கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்தி. அல்லாஹ் ஒரு அடியானுடைய தௌபாவில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அல் கனி. அல்லாஹுவை அல் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அல் ரஹீமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அல் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அல் கஃபூராக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அல் ரஹீமாக, அல் கஃபூராக, அல் வதூதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அல் கனியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வதோ, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதோ, அல்லாஹ் அன்பு காட்டுவதோ அவனுடைய தேவைக்காக அல்ல. உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒருவருக்கு அன்பு காட்டலாம், இரக்கம் காட்டலாம், அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கலாம், வேறு ஏதாவது தேவைக்காக, அன்பிற்காக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது நேசத்திற்காக இருக்கலாம், தேவைக்காக இருக்கலாம். ஆனால் எந்த தேவையும் இல்லாமல் அல்கனி அவன் மன்னிப்பான். எந்த தேவையும் இல்லாமல் உங்களுடைய தௌபா அவனுடைய ஆட்சியை உயர்த்தப் போவதும் இல்லை, நீங்கள் தௌபாவை செய்யவில்லை என்றால் அவனுடைய ஆட்சி குறையப் போவதும் இல்லை, ஆனால் மன்னிப்பான். நீங்கள் அவனை நேசித்தால் அவனுக்கு அவனுடைய ஆட்சியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதும் இல்லை, நேசிக்காமல் மறுத்தாலும் அவனுடைய ஆட்சியில் எதையும்
குறைக்கப் போவதும் இல்லை. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை நேசிப்பான். ஏன்? அல் வதூதவன், அல் கனியவன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல தன்மைகளை எமக்கு விவரித்தார்கள். அல்லாஹுடைய பண்பாக அல்லாஹு அஷ்ஷகூர் நாம் படித்தது தான். அல்லாஹு அஷ்ஷகூர், ஏன் அவன் அஷ்ஷகூர்? குறைவான அமலை செய்வோம், அதிகமான கூலியை தருவான். அல் வதூத், ஏன் அதிகமான கூலியை தருகிறான்? அடியார்களை அல்லாஹ் நேசிக்கும் காரணத்தால். புரிகிறதா? அல்லாஹ் ஏன் மன்னிக்கிறான்? அல்லாஹ் நேசிக்கிறான் மன்னிப்பை. ஏன் ரஹ்மத் செய்கிறான்? ரஹ்மத் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். தன் அடியார்களுக்கு ரஹ்மத் செய்வதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். தண்டிப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. அல்லாஹ் ஏன் உங்களை தண்டிக்க வேண்டும்? இன் ஷக்கர்த்தும், நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானோடு வாழ்ந்தால். அல்லாஹ் அடியார்களை தண்டிப்பதை விரும்புவதில்லை. அல்லாஹு அஷ்ஷகூர் லியுவஃபியஹும் உஜூரஹும் வயஸீதஹும் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கூலியை கொடுப்பான், மேலும் அல்லாஹ் அதிகரித்து கொடுப்பான் அவனுடைய அருளிலிருந்து. குறைவாகத்தான் அந்த செயல், ஆனால் அல்லாஹுடைய கூலியோ மகத்தானது. நாம் பார்த்த நிகழ்வுதான். ஒரு ஏழ்மையான மிஸ்கீனான ஒரு பெண்மணி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்திலே வருகிறார்கள். வந்து ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். நபியுடைய வீட்டில் என்ன உணவு இருக்கிறது? மூன்று பேரித்தம்பளங்களை எடுத்து வந்தார்கள். அந்த பெண் இரண்டு கை குழந்தைகளை அழைத்து வந்ததால் மூவருக்கும் ஒவ்வொரு பேரித்தம்பளம் என்று பங்கு கொடுக்கப்பட்டது. அதை வாங்கிய அந்த பெண் ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளம், இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளம், தனக்கு ஒரு பேரித்தம்பளம் என்று வைத்துக் கொண்டார்கள். அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிடும் வரை தாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தாயுடைய கையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தை பசியால் பார்க்கிறது. அந்த தாய் அதை இரண்டாக பிளந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு பேரித்தம்பளத்துடைய துண்டையும் கொடுத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கிறார்கள் பசியாக. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த செயலை பார்த்தவுடன் அவருடைய உள்ளம் பூரித்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரே, இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் என்று ஓடோடி சென்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னா. ஆயிஷா, அந்த பெண்ணுடைய அந்த செயலுக்காக அல்லாஹ் அந்த பெண்ணிற்கு சொர்க்கத்தை கடமையாக்கிறான், நரகத்திலிருந்து அந்த பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்தான் என்று சொன்னார்கள். ஒரு சிறிய செயல்தான், அதனுடைய கூலியாக அல்லாஹ் ஆக்குவது அல் ஜன்னா. ஏன்? அல்லாஹ் அந்த பெண்ணை நேசித்தான். அல் வதூத், அளவின்றி கொடுப்பான், அளவின்றி மன்னிப்பான், அளவின்றி இரக்கம் காட்டுவான். அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ்.